அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு 7ஆம் தேதி ஜூலை, சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நிஃப்டி மூலமாக பார்க்க போகிறோம். தற்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19488 வர்த்தகமாகிறது. இதோட ஹை பார்த்திங்கன்னா 19576, லோ பார்த்திங்கன்னா 19390 போயிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 61 புள்ளிகள் வீழ்ச்சியில் ஆரம்பமாக, அதாவது வர்த்தமாயிட்டுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னும் சந்தை ஆரம்பமாக இன்னும் நம்மளுக்கு 2 மணி நேரம் இருக்கிறது. எது வேண்டுமானால் நடக்கலாம், ஆனால் என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போது நிஃப்டியை பொறுத்தவரை நேற்றைய ஹை ஸ்பாட் 19512, லோ அப்படிங்கிறது 19373. இப்போது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் ஏதாச்சும் பின்பற்றுனா அதற்கு என்ன பண்ணுவோம், ஒரு தடுப்பு மேல் நோக்கியும் கீழ் நோக்கி ஒரு தடுப்பும் போட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ளே வைப்போம். அப்போது இந்த இடத்துல 19512, அதே மாதிரி லோ 19373. அப்போ இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் இருக்கிற வர நேற்றைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சந்தை இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதோட பிரேக் அவுட்டோ இதோட பிரேக் அவுட்டோ ஆகாமல் சந்தையோட பயணம் பெரிதாக இருக்காது. ஆனால் இப்போ நேற்றோட க்ளோஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போது நேற்றைய லோவுக்கு தொலைவு ஜாஸ்தி, நேற்றைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான தொலைவு கம்மியாக இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன 50 பாயிண்ட் இதுங்கும்போது நடுவில் 19450 கீழே நம்மளுக்கு ஆரம்பமாக வாய்ப்பாக இருக்கும். அப்போ என்னாகும், சரிசம பயணம், அதாவது ஹையை பிரேக் பண்ணுறக்கும் லோவை பிரேக் பண்ணுறக்கும் ஒரு சரிசம பயணமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் பார்த்திங்கன்னா முந்தைய நாள் லோ பிரேக் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன்ட், அப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ஓப்பனிங் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே இருந்தால் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம்பம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட் வந்து வால்டைல தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் சந்தையோட பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எது வரைன்னா லோ, அந்த லோவை பிரேக் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் செல் ஆஃப் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இந்த இடத்துல செல் ஆஃப் வரல அப்படின்னா அப்போ மீண்டும் சந்தை வந்துட்டு மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ லோவுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன்டுக்கு மேலே நின்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்னாலே சந்தையோட பயணம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இதுதான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல என்ன மாற மார்க்கெட் வந்துட்டு நிலை பெற துடிக்கிறார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இப்போது நேற்றைய அடிப்படையில் நிஃப்டி ஸ்பாட் 19497, ஃபியூச்சர் வந்து 19536. அப்போது ஒரு 40 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 40 புள்ளிகள் ப்ரீமியம்னா இப்போ நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி ஃபியூச்சர் வந்துட்டு 19488, இதிலிருந்து 40 புள்ளிகள் நம்ம சும்மா ஒரு கணக்கு இருக்காங்க, அது கரெக்டானு சொல்ல முடியாது. அப்போ 19448 அப்படிங்கிற ரேஞ்ச், அதற்காக தான் நான் 19450 நம்ம அப்படி சொன்னோம். அட்டவணை நம்ம பார்க்கணும், அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு 19400 to 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 19400 காலம் 500 புட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 19400 புட், 19500 காலங்கிறது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ், ஆனால் இங்கே ஐடிஎம் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வர்த்தகமாயிருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முரண்பாடுன்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், நல்லா மேலே பிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம், நல்லா கீழே பிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி அட்டவணை எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறதை பொறுத்தே அமையும். அப்போ இதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல், 19400 ஒரு ஸ்ட்ரேடல்னு எடுத்துட்டாலும் கூட எப்படி அளவு அப்படிங்கிறதை பார்க்கலாம். அப்போ 19400 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 19400
ப்ரீமியம்ஸ் 225 ரூபா வருது. அப்போ 19625 19175 நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ 19400 புட்டோட க்ளோஸ் 72 அப்படிங்கும்போது 19328, அதே மாதிரி 19400 19555. அப்போ இந்த அளவுகள் நம்மளுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அது 19400 அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான லெவலாக இருக்கும். இதில் முரண்பாடே என்னென்னா, மார்க்கெட் வந்துட்டு ஹை நல்லா வந்தாச்சு, இருந்தாலும் அதற்குண்டான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. இது வந்து 15 அப்படிங்கிறது ஒரு நார்மல், அப்போ அதற்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கும்போது இது கொஞ்சம் முரண்பாடு தான். இது வந்துட்டு சந்தையோட இது வந்துட்டு லோயர் வேல்யூம். இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்துட்டு இப்போ ரேஞ்ச் சுருக்கம்னே சொல்லலாம், 100 to 130 புள்ளிகள் தான். அப்போ இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா பல விஷயங்கள் நடக்கவே வாய்ப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு லைஃப் ஹை மார்க்கெட் இருக்கும்போதும் அதனை கொண்டாடக்கூடிய சக்தி சந்தையிடம் இல்லாதவாறு தோன்றுகிறது. பேங்க் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணி போயிருக்குன்னு சொன்னோம், ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு அவ்வாறு அமையலை. அப்போ 45655 தான். அப்போ முந்தைய நாள் லோ அப்படிங்கிறது 45000 ரொம்ப திடமாக பயன்படுத்திட்டு வராங்க. அப்போ என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஸ்பாட் 45339, ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 45411, ஒரு 60 புள்ளிகள் தான். நிஃப்டியில் 40 புள்ளிகள் இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக ஒரு 150 புள்ளிகளுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். ஏன்னா நிஃப்டியோட இரட்டிப்பு, நிஃப்டி 19000னா 38000 பேங்க் நிஃப்டி, அப்போ இரட்டிப்புக்கு மேலே, ஒரு மடங்குக்கு மேலே. அப்போ நிஃப்டியில் 40 பாயிண்ட் ப்ரீமியம்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு 80 புள்ளிகளுக்கு மேற்பட்டு தான் இருந்தே ஆகணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அட்டவணை 45000 புட், 45300 கால் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதோட 45150 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகிறாங்க. அப்போது 45000, 45300, 45150, இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இணைப்பு ஏற்படுத்தினால் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள். அப்போ 45300னா 45800, இந்த பக்கம் 45000லேருந்து நம்ம வந்துட்டு 500 புள்ளிகள் கழித்தால் 44500, 45000 புட், 169 ரூபா 170 ரன் எடுத்துட்டாலும் கூட 44830, 45300 ப்ளஸ் 313, அப்போ 45613. அப்போ இதுதான் ரேஞ்சாக பேங்க் நிஃப்டிக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இல்லை இன்றைக்கி அட்டவணை என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மாறும். இம்ப்ளாயபிலிட்டி இங்கேயே குறைவாக இருக்குது, அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எந்த பரிந்துரையும் நம்ம வழங்கலை. உங்களுக்குண்டான பார்வையில் ஆய்வு செய்யுங்கள். விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இதனை பற்றி ஆப்ஷன் பிரீமியத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டால் நம்மளுக்கு July 30 பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வித் ஸ்டாக்ஸ், இது ஒரு மாத பயிற்சி காலமாக இருக்கும். ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் 8 வகுப்புகள் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மண்டே, வெட்னஸ்டே புதன்கிழமை, இதை வந்து பகல் 11 to 12 வந்துட்டு கூகுள் மீட் வழியாக நம்மளுக்கு வந்துட்டு வகுப்புகள், ஆன்லைன் வகுப்பு மட்டும்தான் இருக்கும், நேரடி வகுப்பு இருக்காது. இது முழுக்க முழுக்க கற்றலுக்கு உண்டானது. எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இணைய வேண்டாம். உங்கள் முடிவெடுக்கும் திறனுக்கும் உங்களுடைய ஈடுபாடுக்கும் இது வந்து மிக உகந்ததாக இருக்கும். அடுத்து July 14 பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் 9:15 to 9:30 மட்டும் அடிக்ஷனே இல்லாமல், மார்க்கெட்டில் அடிக்ஷனே இல்லாமல் இந்த 15 நிமிடம் மட்டும்
எப்படி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கறது தான் இந்த வகுப்பின் நோக்கமே. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான். இதனை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் நிறுத்த கொண்டு அதன் பற்றி விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு மாத வகுப்பு, இதில் 4 வகுப்புகள் குறைந்தபட்சம் இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இருக்கும், அதுவும் 11 மணிக்கு. விருப்பம் இருந்தால் இணையலாம், இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் சுய ஆய்வு செய்தாலே போதும், நம்ம வந்து பிளேலிஸ்ட்லேயே வந்து பல வீடியோக்கள் உங்களுக்கு கட்டணம் இல்லாமையே கொடுத்துருக்கோம், அதை வைத்தும் கூட நீங்கள் ஆய்வு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.